நம்முடைய உள்ளம் நலம் பெற்றால் உடலானது நலம் பெற்றுவிடும். இறையே சிவில் எனதெருமை இறை சொந்தங்களே, மொத்தம் அருள் சாதனங்கள் எத்தனை? அருள் சாதனங்கள் மொத்தம் எத்தனை? எட்டா? ஒன்று கூட்டிட்டா அவ்வளோ? ஏழு. ஏழு அருள் சாதனங்களில் மிக ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் அருள் சாதனங்கள் எத்தனை? ஞான ஸ்நானம், திருமுழுக்கு. ஏன்னா அதில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஃபோட்டோ பிடிச்சிக்கிறலாம், குடும்பங்கள் ஒன்று கூடிடலாம். அதனால் திருமுழுக்கு கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது நற்கருணை, அதுலேயும் புதிய ஆடை வாங்கலாம், புதிய ஆடை உடுத்தி கொள்ளலாம், ஃபோட்டோ பிடிச்சிக்கிறலாம், குடும்பங்களை கூட்டு விருந்துகள் அளிக்கலாம், மகிழ்ச்சியாக கொண்டாடப்படலாம். திருமணம், அதிலும் குடும்பங்களை கூட்டலாம், விருந்துகள் அளிக்கலாம், ஃபோட்டோக்கள் எடுக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். குருத்துவம், அதிலும் பல ஊர்களை கூப்பிடலாம், பெருமிதத்திற்கு பல ஆடம்பரத்தோடு குருத்துவ நிகழ்வை நடத்தலாம், அதிலும் விருந்துகள் அளிக்கலாம், ஆல்பம்லாம் வீட்டில் போட்டு வச்சுக்கலாம், கொண்டாட்டம் மகிழ்ச்சி இருக்கிறது. மீதி அஞ்சு தானே? எதில் நமக்கு மிகுந்த கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சிகள், ஆடம்பரங்கள் தேவைப்படுகிறதோ அந்த அருள் சாதனங்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் எது முக்கியமானதோ அது என்ன செய்யப்படலை? கத்தோலிக்க திருச்சபையில் கொண்டாடப்படுவதில்லை. என்னது? யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் என்ன செய்யலாம்? பயப்படாமல் வந்து கூப்பிடலாம். என்னது? நோயில் பூசுதல். ஒருவர் நோயுற்றிருக்கும் போது மூப்பர்களை அல்லது குருக்களை கூப்பிடுவது என்பது என்னது? இறைவார்த்தை. கொண்டாடப்பட வேண்டும். நோயிலிருந்து ஒருவரை விடுவிக்க குருக்களை அழைத்து அவர்களுக்கு நோயில் பூசுதல் கொடுப்பதும் அருள் சாதனமே. அந்த நோயில் பூசுதல் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் நம்ம மத்தியில் ஒரு பயம் இருக்கு. என்னது? சாமியாரவை கூப்பிட்டா ஒரு வகையான அச்சம், இறந்துருவாங்களோ. அன்பிற்குரியவர்களே, நோயில் பூசுதல் என்பது அவஸ்த கடைசி காலத்தில் போடுவதல்ல. ஒருவர் சாதாரண காய்ச்சலில் படுத்தாலும் கூட என்ன செய்யலாம்? நோயில் பூசுதல் கொண்டாடப்பட வேண்டும். இரண்டாவது, எல்லாவற்றிற்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கமே, மற்ற அருள் சாதனங்கள்லாம் கொண்டாடுறோம்ல, அதற்கு மூல காரணமாக இருப்பது என்ன அருள் சாதனம்? ஒப்புரவு அருள் சாதனம். இன்னைக்கு கேள்வி கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில் நாம் பங்கேற்கிறோம். உண்மையிலேயுமே இந்த திருமுழுக்கு, ஞானஸ்நானம், திருமணம், குருத்துவம், மற்ற அருள் சாதனங்கள், நற்கருணை, எல்லாமே இந்த ஒரு அருள் சாதனை இல்லைன்னா என்னது? அந்த அருள் சாதனத்தில் மகிழ்ச்சி இருக்காது. லூக்கானர் செய்தி அதிகாரம் 10:7, 10 நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவியின் மனம் திரும்புதலையே விண்ணகத்தில் கொண்டாடப்படுமாம். எது உண்மையிலும் கொண்டாடப்படுகிறது? அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் முடக்கு மாதமுற்றவனை குணமாகு என்று சொல்லவில்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆம், உள்ளத்தில் தூய்மை பெறுகின்ற பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி அதுதான். அதனால்தான் திருப்பள்ளியில் தொடக்கம் முதலே என்னது? பாவ அறிக்கை. என் பாவமே, என் பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எதிராக நான் சொல்லாலும் செய்யலாலும் செய்திருந்தால் நான் உங்கள் முன்னிலையிலும் இறைவன் முன்னிலையிலும் மன்னிப்பு பெறுகிறேன். ஆகவே நாம் உடலளவில் சுகமாக இருக்க வேண்டுமென்றால் நமது உள்ளம் தூய்மையடைய வேண்டும். அதுதான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற அழகான வாய்ப்பு, ஒப்புரவருள் சாதனம். ஆமென்.